ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மருந்து ரசம் எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். உடல் வலி காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் வைக்கிற ரசத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த பொருள் தான், பட் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொஞ்சம் மருந்து பொருள் வந்து யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னு பார்க்கலாம். கண்டந்திப்பிலி 6 எடுத்துக்கோங்க, பூண்டு 4 பல், புளி, நெல்லிக்காய் அளவு, துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் வற்றல் 2, சுக்குத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சிறிதளவு எடுத்துக்கோங்க, பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, உப்பு தேவைக்கேற்ப. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். புளியை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. வெறும் வானிலையில் கண்டந்திப்பிலி, துவரம்பருப்பு, தனியா, மிளகாய் வற்றல், மிளகு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட பூண்டு கருவேப்பிலை சேர்த்து மிக்சியில் நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. அந்த விழுதில் நம்ம வந்துட்டு புளித்தண்ணி, உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், சுக்குத்தூள், தேவைக்கேற்ப தண்ணீர் வந்து சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதி வந்ததும் கொத்தமல்லி தழையை தூவி நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு குட் இன்ஃபர்மேஷனோட வரேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.